இனிய காலை வணக்கம். இது வணக்கம் தமிழா. வழங்குவோர் பூம் எக்ஸ்பிரஸ் அண்ட் பிரீஃப்ஸ், உடன் வழங்குவோர் லெவிஸ்ட் இன்ஸ்டன்ட் காஃபி. இன்னைக்கு நம்மளோட நிகழ்ச்சியில ரொம்பவும் அனுபவம் வாய்ந்த ஒரு மருத்துவர் தான் இணைஞ்சிருக்காரு. ஆர்த்தி, கொரோனா எப்போ வரும் எப்படி வரும்ட்டு யாருக்குமே தெரியாது. ஆனா போட வேண்டிய நேரத்துல நம்ம ஒழுங்கா தடுப்பூசியை போட்டுக்கிட்டோம்னா கொரோனா எப்போ வந்தாலும் சரி எப்படி வந்தாலும் சரி அதுல இருந்து மீண்டு வந்துடலாம். ஒரு வழியா மூன்றாவது அலையில இருந்து நம்ம இப்பதான் தாண்டி வந்திருக்கோம் அப்படின்னு சொல்றோம். ஆனாலும் சில பேருக்கு வந்து பார்த்தா டிசைன் டிசைனா ப்ராப்ளம்ஸ் வில் கம் அண்ட் கோ அப்படின்னு தான் இருக்குது. இன்னும் குறிப்பா ஒரு சில செய்திகள்லாம் கேட்கும்போது ரொம்பவே ஆச்சரியமா இருக்குது. தினமும் வந்து பார்த்தனா நிறைய மெடிக்கல் டேர்ம்ஸ், மெடிக்கல் கண்டிஷன்ஸ் இதெல்லாம் பத்தி கேட்கும்போது உண்மையிலேயே ரொம்ப பயமா இருக்குது. குறிப்பா கொரோனா மூன்றாவது அலை வந்த ஒரு சில பேருக்கு வந்து பார்த்தா உடல் அசதி, மனச்சோர்வு, தூக்கமின்மை இந்த மாதிரி பல பிரச்சனைகள் இருக்குதா சொல்றாங்க. எஸ், ரொம்பவே சரியாக சொன்னார் சார். அது மட்டும் இல்லாமல் நம்ம எல்லாருமே நம்மளோட நார்மல் லைஃப் ஸ்டைலுக்கு திரும்பி வரணும் அப்படின்னு ஒரு பக்கம் முயற்சி செஞ்சுட்டு இருக்கும்போது, ஆனால் ஃபியூச்சரில் மறுபடியும் கொரோனா வேவ் 4 அப்படின்னு புதுசாக ஒன்று வந்து நம்ம எல்லாருமே பயமுறுத்துமா அப்படின்ற ஒரு யோசனை ஒரு பக்கம் நம்ம மனசில் ஓடிட்டு தான் இருக்குது. இப்போ போயிட்டுருக்க இந்த கொரோனா மூன்றாவது அலை உண்மையிலே எந்த நிலையில் இருக்குது அண்ட் இதற்கான தீர்வு என்ன, இன்னும் எத்தனை மாதங்கள் வந்து இது நீடிக்கும் அண்ட் பூஸ்டர் ஷாட் உண்மையிலே யாருக்கெல்லாம் அவசியம், ஏற்கனவே கோவிட் வந்து போனவங்களுக்கு என்ன மாதிரியான பிரச்சனைகள் இருக்குது, அவங்களுக்கான தீர்வு என்ன, சிகிச்சைகள் என்ன அண்ட் உண்மையிலே நான்காவது அலை வருமா, அப்படி வரும் அப்படின்னா இப்போதுலேருந்து நம்ம என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணணும், அதை தவிர்க்க, இந்த மாதிரி நம்ம மனசில் இருக்க பல்வேறு கேள்விகளுக்கும் சந்தேகங்களுக்கும் தீர்வளிக்கும் விதமாக தான் இன்னைக்கு நம்மளோட அரங்கத்துக்கு ஒரு அனுபவம் வாய்ந்த மருத்துவர் மற்றும் கொரோனா முன்கள பணியாளர் வந்திருக்காரு. லெட்ஸ் வெல்கம் இன்டர்னல் மெடிசன் அண்ட் கோவிட் ஸ்பெஷலிஸ்ட் டாக்டர் கண்ணையன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் டாக்டர். நிறைய கேள்விகள், நிறைய சந்தேகங்கள் நாங்கள் வந்து இன்றைக்கி உங்கள்கிட்ட கேட்க போகிறோம். குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா ஒமேக்ரான் வந்து ரொம்ப வேகமாக பரவும், ஆனால் அதோடைய பாதிப்புகள் ரொம்ப கம்மியாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது நிஜமா, உண்மையான நிலவரம் என்னன்னு சொல்லுங்கள் டாக்டர். கண்டிப்பாக நிஜம். ஒமேக்ரான் வந்து வேகமாக பரவும், அது வந்து வேகமாக பரவக்கூடிய ஒரு கொரோனா வைரஸினுடைய ஒரு வகையான நோய். பாதிப்புகள் குறைவு என்பதும் உண்மை, ஆனால் வேக்சின் போடாதவர்களுக்கு, பூஸ்டர் டோஸ் போடாத மக்களுக்கு, அல்லது கோமார்பிட்ஸ் இருக்கிற பேஷன்ஸ், எஸ்பெஷலி சுகர், பிபி, கேன்சர், அதர் டிசீசஸ் இருக்கிற பர்சன்ஸ், இஃப் தே ஆர் எக்ஸ்போஸ் டு ஒமேக்ரான், அதனுடைய வீரியத்தன்மை அதிகமாக இருக்கும் என்று கருதப்படுகிறது. ஓகே டாக்டர், இந்த ஒமேக்ரானால் பாதிக்கப்பட்டவங்களுக்கு வந்து இந்த தூக்கமின்மை, மனசோர்வு, உடல் சோர்வு இந்த மாதிரி பல பிரச்சனைகள் போஸ்ட் கோவிட்க்கு அப்புறம் சொல்கிறாங்க. இது எப்படி நம்ம பார்க்கலாமா? இது வந்து ஒமேக்ரான் நம்ம தனியாக எடுத்துக்க முடியாது, எல்லா வேவ்ஸ்லையுமே இதை பார்க்குறோம். ஃபஸ்ட்டு வேவ், செகண்ட் வேவ், தேர்ட் வேவ், மூணு வேவ்லையுமே கொரோனா பாதித்தவர்கள் வந்து மனதளவில் பாதிக்கப்படுகிறார்கள். அவர்களுக்கு வந்து சோர்வு ஏற்படுகிறது, நுரையீரல் வேலை செய்வதில் வந்து சிக்கல் ஏற்படுகிறது, நிறைய பேருக்கு வந்து ஹார்ட் ப்ராப்ளம், இன்ஃபேக்ட் ஸ்ட்ரோக், அந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகம். ஆனால் இப்போது இருக்கிற லேட்டஸ்ட் டெக்னாலஜி அண்ட் நம்மளுக்கு வந்து கோவிட் பற்றி நம்ம புரிந்து கொண்டதுனால அதற்குண்டான லெபார்டரி டெஸ்ட், ரிஸ்க் அசஸ்மெண்ட், கவுன்சிலிங் இதெல்லாம் கொடுத்து இதிலேருந்து நம்ம வந்து ரிக்கவர் ஆகி, ஃபாஸ்ட்டாக ரிக்கவர் ஆகி வெளியில் வர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அண்ட் டாக்டர், ரெண்டு வருஷமாக பார்த்தீங்கன்னா கொரோனா கூட எல்லோரும் வாழ ஆரம்பிச்சிட்டோம், அதனால வந்து பார்த்திங்கன்னா தடுப்பூசி போட்டுக்கிறதுல கொஞ்சம் அலட்சியம் ஆகிட்டாங்க அப்படின்றே சொல்லலாம். இது சரிதானா டாக்டர்? ஆக்சுவலாக வந்து கொரோனாவோட வாழ பழகிட்டோம் என்பது உண்மை, ஆனால் சரியாக வாழ பழகணுமான்றது தான் அங்கே வந்து ஒரு பெரிய க்வெஸ்சன் மார்க். இது வரைக்கும் யாரும் வந்து சரியாக வாழற மாதிரி எனக்கு தெரியலை. ஏன்னா நிறைய பேர் வந்து என்ன பண்ணுறாங்க, வேக்சின் போடுறதுல வந்து ஒரு அவங்களுக்கு ஒரு அலட்சியம், நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு அலட்சியம் இருக்குது. வேக்சின் போட்டுக்கிட்டால் உடனே ஹார்ட் அட்டாக் வந்துடும், இறந்துருவோம், இல்லை வேக்சின் போட்டாலும் கொரோனா வருது, அதனால் வேக்சின் போடுறதுல என்ன பிரயோஜனம் இருக்குது அப்படின்னு நிறைய பேர் வந்து வேக்சினை அவாய்ட் பண்ணுறாங்க. ஆனால் எங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸில் வேக்சின் போடுற மக்களுக்கு கொரோனா பாதிப்பு ஏற்பட்டால் அதனுடைய விளைவுகள் வந்து ரொம்ப ரொம்ப சின்னதாக இருக்குது. ஜஸ்ட் ஒரு ஃப்ளூ சிம்டம்ஸ் மாதிரி வந்துட்டு போயிடுது, ஒரு சளி காய்ச்சல் அந்த மாதிரி வந்துட்டு போயிடுது. வேக்சின் போடாத மக்களுக்கு கொரோனா அஃபெக்ட் ஆகும் பட்சத்தில் அவர்களுக்கு நிறைய விளைவுகள் ஏற்படுகிறது, இன்க்ளூடிங் ரிஸ்க் ஃபார் லைஃப். டாக்டர், டெல்டாவின் தாக்கம் இப்போ எப்படி இருக்குது, ஒமேக்ரான் டெல்டாவிலிருந்து எப்படி வேறுபடுது, இப்போ ஏற்படுற கொரோனா உயிரிழப்புலாம் ஒமேக்ரானால் அதிகமாக இருக்கா டெல்டாவால் அதிகமாக இருக்கா டாக்டர்? டெல்டா, ஒமேக்ரான் எல்லாமே வந்து ஒரு கொரோனாவுடைய வேரியன்ட்ஸு. வேரியன்ட்ஸுன்றது ஒரு கிருமி எப்போதுமே ஒரு மியூட்டேஷன், அதனுடைய தன்மை வந்து மாறிக்கொண்டே இருக்கும். ஒரு பாப்புலேஷனில் வந்து ஒரு டிசீஸ் அஃபெக்ட் ஆகும்போது அதை ஏற்படுத்துகின்ற கிருமி வந்து உருமாற்றம் ஏற்படும், அந்த மாதிரி உருமாறினது தான் டெல்டா. டெல்டாக்கு பிறகு இப்போது ஒமேக்ரான். இப்போது நாம் வந்து இப்போ இருக்கிற பாதிப்பெல்லாம் ஒமேக்ரான் என்று நாம் எடுத்துக்கொண்டால் அது
100% ஓமைக்ரானால் ஏற்படுத்தப்பட்ட நோய் என்று எடுத்துக்கொள்ள முடியாது. ஏன்னா இப்பயும் நாங்கள் வந்து சில நோய்கள் டெல்டா வைரஸ்னால் ஏற்படக்கூடிய நோய்களையும் நாங்கள் வந்து இப்போ ஹாஸ்பிட்டலில் பார்த்து கொண்டு இருக்கிறோம். டெத் இறப்பு சதவீதம் பார்த்திங்கன்னா டெல்டாவில் வந்து ஜாஸ்தியாக இருந்துச்சு, ஓமைக்ரானில் வந்து குறைவாக காணப்படுகிறது. அதுக்கு காரணம் பார்த்திங்கன்னா ஓமைக்ரான் வைரஸில் இருக்கிற ஸ்பைக் ப்ரோட்டீன், ஸ்பைக் ப்ரோட்டீன்ஸ்ன்றது வந்து ஒரு ஈட்டி மாதிரியான ப்ரோட்டீன், அது வந்து புடிப்புத்தன்மை இல்லாத ஒரு வைரஸ் ஓமைக்ரான் வைரஸ். அதனால் வந்து நுரையீரல் பாதிப்புலாம் குறைவாக காணப்படுகிறது. டெல்டாவில் வந்து நுரையீரல் பாதிப்பு அதிகமாக காணப்பட்டதுனால நிறையா இறப்புத்தன்மை நிறையா இருந்தது. இப்போ ஓமைக்ரானில் வந்து இறப்பு சதவீதம் கம்மியாக இருக்கிறது, காணப்படுகிறது. ஆனால் இந்த கோமார்பிட்ஸ் இருக்கிற பேஷண்ட்ஸ், கேன்சர் பேஷண்ட்ஸ், டயபெட்டிஸ், ஹைப்பர் டென்ஷன் அண்ட் எல்டர்லி பேஷண்ட்ஸ் நிறையா எக்ஸ்போஸ் ஆன வைரல் லோட் நம்ம உடம்புல ஜாஸ்தியாக போச்சுன்னா அதனுடைய பக்க விளைவுகள், அதனுடைய தன்மையும் வந்து ஜாஸ்தியாக காணப்படுகிறது. அந்த மாதிரி பேஷண்ட்ஸ்க்கு வந்து இன்னமும் இறப்பு சதவீதம் அதிகமாக காணப்படுகிறது. கண்டிப்பாக டாக்டர். அண்ட் அதே மாதிரி நியோகோவ் அப்படிங்கிறத பற்றி நிறைய செய்திகள்லாம் நம்ம கேள்விப்படுறோம். அந்த பேரை கேட்டாலே எல்லாருக்கும் ஒரு பயம் ஏற்படுதுன்னு சொல்லலாம். நியோகோனா என்ன, அது எந்த மாதிரியான பிரச்சனைகளை உண்டாக்கும் சொல்லுங்கள் டாக்டர். இது நியோகோன்றது வந்து இதுவரைக்கும் மனிதர்களை பாதிக்கவில்லை. WHOவே அதை அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க, இது வந்து ஹியூமனை இதை அஃபெக்ட் பண்ணலை, அதனால் இதை பற்றி யாரும் வந்து பயப்பட வேண்டியதில்லைன்னு WHO வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் இதை வந்து அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. எப்போ வந்து ஒரு நோய், சீரியஸான நோய், டிசீஸ் ஆஃப் கன்சர்ன் அப்படின்னு WHO அனௌன்ஸ் பண்ணுறாங்களோ அப்போ தான் நம்ம அந்த நோயை பற்றியே சீரியஸாக எடுத்துக்கணும். நியோகோ வைரஸ் வந்து இதுவரையில் வவ்வாலை பாதிக்கக்கூடிய நோய் என்று தான் கருதப்படுகிறது. அது வந்து வவ்வாலில் அஃபெக்ட் பண்ணுது. அதுவும் இந்த மிடில் ஈஸ்டில் வந்து சில நாளுக்கு முன்பு வந்து மிடில் ஈஸ்டில் வந்து ஒரு ரெஸ்பிரேட்டரி இன்ஃபெக்ஷன் வந்துச்சு, அது MER மிடில் ஈஸ்ட் ரெஸ்பிரேட்டரி வைரஸ்ன்னு சொல்லுவோம். அந்த மாதிரி ஒரு பாதிப்பு வைரஸும் நியோகோ வைரஸும் ஏறக்குறைய ஒரே மாதிரியான வைரஸ் என்பதனால் இது மனிதர்களை பாதிக்கலாம் என்று ஒரு ரூமர் கிரியேட் ஆகியிருக்கிறது. ஆனால் அதுக்கு வந்து சாத்தியக்கூறுகள் கம்மின்னு WHOவே அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. அதை பற்றி நம்ம இப்போ கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ இருக்கிற நிலைமையில் அது மனிதர்களை பாதிப்பதற்கான வாய்ப்புகள் அறவே கிடையாது. ஓகே டாக்டர். அதே மாதிரி வந்து இப்போ ஸ்பூட்னிக் லைட் அதுக்கு வந்துட்டு நம்ம கவர்மெண்ட் வந்து போட்டுக்கலாம் அப்படின்னு அப்ரூவ் பண்ணியிருக்காங்க, அதுவும் முதல் டோஸ்க்கு அப்ரூவ் பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம ரெண்டாவது டோஸ்லாம் போடாமலே விட்டுடலாமா, நமக்கு அதனால பாதிப்பு எதுவும் ஏற்படாதா? இல்லை, ஸ்பூட்னிக் லைட் வந்து ஒரு டோஸ் தான், ஆல் ஓவர் த வேர்ல்டு வந்து அது ஒரு டோஸ் தான். இப்போ நம்ம கோவிஷீல்டு கோவேக்சின்லாம் வந்து ரெண்டு டோஸ் எடுக்கணும் அண்ட் பூஸ்டர் டோஸும் எடுக்கணும். ஸ்பூட்னிக் லைட்ன்றது வந்து அந்த ஒரு வேக்சின்லே வந்து ரெண்டு ப்ரோட்டீன் டார்கெட் பண்ணுறாங்க. நம்மளுடைய வைரஸில் இருக்கிற ரெண்டு வே ஆஃப் இதை ஆக்ஷனை வந்து டார்கெட் பண்ணுறதுனால ஒரு டோஸ் போதும்னு சொல்லிட்டு ஸ்பூட்னிக்னுடைய இது தான், அது வந்து கவர்மெண்ட் டிசைட் பண்ணுறதில்ல ஒரு டோஸு, அதனுடைய ஆக்ஷனை பேஸ் பண்ணி ஒரு டோஸ், ஒன் டோஸ் இஸ் எனஃப். ஓகே டாக்டர். இப்போ இந்த ஸ்பூட்னிக் வந்து ஒன்று போட்டால் போதும் அப்படின்னு சொல்கிறீங்க இல்லையா டாக்டர், இப்போ அந்த ஒன்று போட்டால் அதோட எஃபெக்ட் வந்து நமக்கு எத்தனை நாட்கள் இருக்கும்? ஏன்னா இப்போ கோவிட்கே நம்ம வந்து ஃபஸ்ட் டோஸ் செகண்ட் டோஸ் நீங்கள் சொன்ன மாதிரி போட்டுட்டு அதையும் மீறி பூஸ்டர் வந்து இப்போ போட ஆரம்பிச்சிருக்கோம், பட் இது ஒரே ஒன்று போதுன்றீங்களே ஸ்பூட்னிக், அது எப்படி? இல்லை, எல்லா வேக்சினுமே, நாட் கோவிட் வேக்சின் அலோன், எந்த வேக்சின் எடுத்துக்கிட்டாலும், எந்த ஒரு ட்ரக் எடுத்துக்கிட்டாலும் அதில் வந்து நிறைய ஸ்டேஜஸ் இருக்குது, ஸ்டேஜ் ஒன், ஸ்டேஜ் டூ, ஸ்டேஜ் த்ரீ, அதுக்கப்புறம் அதுக்கு வந்து ஒரு கமிட்டி இருக்குது, அதுக்கப்புறம் வந்து அதுக்கப்புறம் தான் அது மார்க்கெட்டில் வரணும். ஒரு ட்ரக் நம்ம மார்க்கெட்டுக்கு வருதுனாலே அதனுடைய விளைவுகள், அதனுடைய அட்வான்டேஜ் டிஸ்அட்வான்டேஜ் எல்லாத்தையும் பார்த்து தான் நம்ம வந்து மார்க்கெட்டில் வரும். இதுதான் வந்து இப்போ இருக்கிற க்ரைட்டீரியா. ஆனால் கொரோனா வந்து ஒரு எமர்ஜென்சி சிச்சுவேஷன்ன்றதுனால WHO வந்து எமர்ஜென்சி கமிட்டி அப்ரூவல் சொல்லிட்டு இந்த வேக்சின்ஸ்லாம் அப்ரூவல் கொடுக்குறாங்க. இந்த வேக்சின்ஸ்லாம் ஸ்டில் ஒரு ஸ்டெடி ஃபேஸில் இருக்கிற மாதிரி தான் நம்ம எடுத்துக்கணும். இது வந்து ஸ்டில் நாட் எல்லாத்தையுமே கம்ப்ளீட் பண்ணிவிட்டு மார்க்கெட்டுக்கு வந்துச்சு அந்த மாதிரி நம்ம ஈக்குவேட் பண்ண முடியாது. ஸோ அதனுடைய தன்மை, அதனுடைய இதெல்லாம் வந்து நம்மளுக்கு போக போக தான் தெரியும். ஏன்னா இது எல்லாமே நம்ம வந்து ஒரு வருஷம் ரெண்டு வருஷமாக தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இதனுடைய எஃபெக்ட்ஸ் இதெல்லாம் வந்து நம்மளுக்கு போக போக தெரியும். இப்போ இருக்கிற நிலைமையில் வந்து பூஸ்டர் டோஸ் அவசியம். கோவேக்சின் கோவிஷீல்டு இந்தியாவில் போடுறோம், ஸ்பூட்னிக் தேர்ட் போடுறோம். இந்த ரெண்டுத்துக்கு கோவேக்சின் கோவிஷீல்டுக்கு இப்போ இருக்கிற நிலைமையில் வந்து பூஸ்டர் டோஸ் கண்டிப்பாக அவசியம். ஸ்பூட்னிக் தேவையில்லை என்று அவங்க சொல்கிறாங்க, மேனுஃபேக்சரர் சொல்கிறாங்க. பட் ஃபர்தராக வந்து நம்ம இது இன்னும் அதனுடைய யூசேஜ், அதனுடைய வீரத்தன்மையை பொறுத்து தான் நெக்ஸ்ட் நம்ம வந்து முடிவு பண்ண முடியும். அப்போ இந்த ஸ்பூட்னிக் லைட்டுக்கு வந்து ஏதாவது வயது வரம்பு அப்படின்னு ஏதாவது இருக்கா டாக்டர்? வயது வரம்பு வந்து இப்போ இந்தியாவில் வந்து 15 இயர்ஸ் அண்ட் அபவ் தான் எல்லா வேக்சினும் போட சொல்லி அப்ரூவல் கொடுத்துருக்காங்க. நாம் அதை வந்து சில்ட்ரன்ஸ், இப்போ இந்தியாவே எடுத்துக்கிட்டிங்கன்னா கோவிஷீல்டு கோவேக்சின் ரெண்டு வைரல் வேக்சின் இருந்தாலும்
கோவிஷீல்டு இதற்கு சில்ட்ரன்ஸில் வந்து அவ்வளோவா நம்ம ட்ரை பண்ணலை, அதனால் கோவேக்சின் மட்டும்தான் அப்ரூவல் பண்ணியிருக்காங்க இந்தியாவில். ஸோ நம்மளுடைய பாப்புலேஷன் நம்மளுக்கு எது அக்செப்ட் ஆகுதோ அது தான் பண்ணணும். ஸோ இந்தியாவில் வந்து ஸ்பூட்னிக் வந்து இதுவரைக்கும் சில்ட்ரன்ஸ் ஒரு ட்ரை பண்ணி ஒரு டேட்டா வந்தது, அதை அப்ரூவல் பண்ணால் தான் நம்ம வந்து சில்ட்ரன் யூஸ் பண்ண முடியும். பட் அஸ் ஆன் டேட் அது வந்து சில்ட்ரன்ஸ்க்கு நம்ம யூஸ் பண்ணுறதில்ல, வி யூஸ் ஒன்லி கோவேக்சின். என் டாக்டர், யாரெல்லாம் பூஸ்டர் டோஸ் போட்டுக்கணும், அதே மாதிரி இரண்டாவது டோஸ் போட்டதுக்கப்புறமா எத்தனை நாட்கள் கழித்து பூஸ்டர் டோஸ் போட்டுக்கலாம்? பூஸ்டர் டோஸ் வந்து இப்போ கவர்மெண்ட் கைட்லைன்ஸ் படி பார்த்திங்கன்னா 60 வயசுக்கு மேலே இருக்கிறவங்க, ஹெல்த் கேர் ஒர்க்கர்ஸ், ஃப்ரண்ட்லைன் ஒர்க்கர்ஸ், அப்புறம் கோமார்பிட்ஸ் இருக்கிற பேஷண்ட்ஸ், அபோவ் 40 இயர்ஸ் டிசீசஸ், சுகர், பிபி அந்த மாதிரி அதர் டிசீசஸ் இருக்கிறவங்கெல்லாம் வந்து எடுத்துக்கலான்னு கவர்மெண்ட் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. பூஸ்டர் டோஸ் வந்து மஸ்ட், ஏன்னா இப்போ நாங்கள் செகண்ட் வேவ், தேர்ட் வேவ், ஃபஸ்ட் வேவ், செகண்ட் வேவ், தேர்ட் வேவ் பார்க்கும்போது யார் யாரெல்லாம் வேக்சின் எடுத்திருக்காங்களோ, யார் யாரெல்லாம் பூஸ்டர் டோஸ் எடுத்திருக்காங்களோ அவங்களில் வந்து பாதிப்பு வந்து குறைவாக காணப்படுகிறது. ஸோ எல்லாருமே வந்து யார் யாரெல்லாம் அதுக்கு எலிஜிபிள் பர்சன்ஸ்லாம் வந்து பூஸ்டர் டோஸ் எடுத்துக்கிறது மஸ்ட்டு. இப்போ இருக்கிற கவர்மெண்ட் கைட்லைன்ஸ் படி பார்த்திங்கன்னா அபோவ் 60 இயர்ஸ், செகண்ட் டோஸ்லேருந்து 9 மந்த்ஸ் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். ஸோ சப்போஸ் அந்த எலிஜிபிள் பர்சன்ஸ்க்கு வந்து நடுவில் கொரோனா வந்து இருந்தால் 90 டேஸ் கழித்து எடுக்கணும். இது வந்து இப்போ இருக்கிற அளவில் நம்ம வந்து அலோவ் பண்ணியிருக்கோம். கண்டிப்பாக டாக்டர். அதே மாதிரி பூஸ்டர் டோஸுடைய எதிர்ப்பு சக்தி எத்தனை காலங்களுக்கு இருக்குன்னு சொல்லுங்கள் டாக்டர். ஃபஸ்ட்டு டோஸ், செகண்ட் டோஸ், பூஸ்டர் டோஸ் எல்லாமே இது வரைக்கும் நாம் எதிர்பார்க்கறது வந்து 1 வருஷத்துக்கு. ஸோ நெக்ஸ்ட் இயரும் எடுக்க வேண்டிய வாய்ப்புகள் ஜாஸ்தி. ஓகே டாக்டர். அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, சீனாவில் கண்டறியப்பட்ட முதல் கோவிட் தொற்றாளருக்கு கன்ஜக்டிவிட்டிஸ், அதாவது கண் வீக்கம் மற்றும் கண் சிவந்து இருந்ததாக சொல்லப்படுறாங்க. அதே மாதிரி கோவிட் 1, 2 ஆர் இப்போ இருக்கிற தேர்ட் வேவாக கூட இருக்கட்டும், மெட்ராஸை அப்படின்ற ஒரு விஷயம் மக்கள் மத்தியில் அதிகமாகவே இருக்காம். அண்ட் சாதாரணமாக மெட்ராஸை அப்படின்னு சொல்லி மருத்துவமனைக்கு போகிறவங்களுக்கு கொஞ்ச நாள் கழித்து காய்ச்சலும் ஏற்படுதாம். இதுக்கு வந்து புதுசாக மருத்துவர்கள் கோவிட் ஐ அப்படின்னும் ஒரு பெயர் வச்சுருக்காங்க. இன்னும் சில பேருக்கு கண்வலி வந்ததுக்கு அப்புறம் காய்ச்சல் இல்லைன்னா கூட ஆர்டி PCR டெஸ்ட் எடுத்தா கோவிட் பாசிட்டிவ் அப்படின்னு வருதான். அதனால இந்த ஒரு காலகட்டத்தில் கண் பிரச்சனை வந்தால் ரொம்பவும் லேசாக எடுத்துக்க வேண்டாம் அப்படின்னு கண் மருத்துவர்கள் எச்சரிச்சிருக்காங்க. அதே மாதிரி டாக்டர், இப்போ நிறைய வேக்சினேஷன்ஸ் பற்றி நீங்கள் சொல்லிட்டு இருக்கீங்க. அண்ட் நாங்கள் வந்து ஒரு ஆர்டிக்கலில் படிக்கும்போது இந்த கொரோனான்றது வந்து கண்டிப்பாக இதுக்கப்புறம் இருக்க தான் போகுது, அண்ட் நம்ம அது கூட வாழ பழகணும்னா காலம் ஃபுல்லாக நம்ம இந்த மாதிரி ஏதாவது ஒரு பூஸ்டர் டோஸு வேக்சினேஷனும் போட்டுகிட்டே தான் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்களே, அது உண்மையா? கொரோனா இருக்கிற வரைக்கும் கண்டிப்பாக நம்ம போட்டுக்கிட்டு தான் இருக்கணும். பட் கொரோனாவை வந்து நம்ம கூட இல்லாமல் திரத்தி அடிப்பதற்கான வாய்ப்புகள் ஜாஸ்தியாக இருக்குது, அதெல்லாம் நம்ம கையில் தான் இருக்குது. அந்த க்ரௌடிங், 3 சீன் சொல்லுவாங்க, க்ரௌட் அவாய்ட் பண்ணணும், க்ளோஸ் கான்டாக்ட் அவாய்ட் பண்ணணும், கன்ஃபைன்மெண்ட் அவாய்ட் பண்ணணும். கன்ஃபைன்மெண்ட்னால் ஒரு நம்ம குடும்பமான வரைக்கும் ஒரு ஓப்பன் ஸ்பேஸ், ஒரு ஃபங்க்ஷன் நடத்துகிறோம், ஒரு இது பண்ணுறோன்னா அது ஒரு வென்டிலேஷன் இருக்கணும், அந்த மாதிரி கைட்லைன்ஸ் ஃபாலோ பண்ணுறது, மாஸ்க் போடுறது, ஹேண்ட் சானிடேஷன், அப்புறம் வந்து கை வாஷ் பண்ணுறது, இதெல்லாம் நம்ம வந்து ஃபாலோ பண்ணாலே கொரோனா வந்து திருத்தி அடிக்க முடியும். கொரோனாவை நம்ம எப்போ திருத்தி அடிக்கிறோமோ அப்போ தான் நம்ம வேக்சின் போடுறதையும் நிறுத்த முடியும். அது வரைக்கும் நம்ம வேக்சின் போட்டு தான் ஆகணும். அண்ட் டாக்டர், அதே மாதிரி கொரோனாலேருந்து மீண்டு வந்தவங்களுக்கு பிளட் விசில்ஸில் வந்து பிளாக்ஸ்லாம் ஏற்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி இதயம் சார்ந்த நோய்கள் நிறைய வருதுன்னு சொல்கிறாங்க, உண்மையா டாக்டர்? இதயம் சார்ந்த நோய்கள் மட்டும் இல்லை, நிறைய வேஸ்குலர் ப்ராப்ளம்ஸ், ஸ்ட்ரோக், ஹார்ட் அட்டாக் எல்லாமே வந்து வர்றதுக்கு நிறையா பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஆனால் இப்போ இருக்கிற லேப் டெக்னாலஜி படி நம்ம நிறைய டெஸ்ட், சில நிறைய டெஸ்ட்டில் சில டெஸ்ட்லாம் பண்ணி இவங்களுக்கு வந்து அதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறதா என்பதை நாம் ஆராய்ந்து அதற்குண்டான மருந்துகளை ஆரம்பத்திலே நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ண அதெல்லாம் அவாய்ட் பண்ணுறதுக்கு நிறையா சான்சஸ் இருக்குது. அண்ட் டாக்டர், நீங்கள் சொன்ன மாதிரி கொரோனாவிலேருந்து மீண்டு வந்தவங்க போஸ்ட் கோவிட்க்கு அப்புறமா எந்த மாதிரி டெஸ்ட்லாம் எடுத்துக்கணும், அண்ட் அவங்களை பாதுகாத்துக்க அவங்க எந்த மாதிரி மெடிசின்ஸ்லாம் எடுத்துக்கலாம்னு சொல்லுங்க டாக்டர். இல்லை, கொரோனாவிலேருந்து மீண்டு வந்தவங்களுக்கு வந்து முதல்ல வந்து நம்மளுக்கு வந்து அந்த மென்டல் ஹெல்த் ரொம்ப முக்கியங்க. ஏன்னா நாங்கள் பாதிக்கிற, நாங்கள் பார்க்குற பேஷண்ட்ஸு நிறைய பேருக்கு வந்து ஒரு மென்டலாக அஃபெக்ட் ஆகிடுறாங்க. அவங்க வந்து கொரோனா வந்ததுக்கப்புறம் லைஃப்பில் எதுவுமே இல்லை, இதுக்கப்புறம் அவங்க வந்து இறந்து போயிடுவாங்க, இன்னும் 1 வருஷத்தில் ஹார்ட் அட்டாக் வந்துடும், இன்னும் 6 மாதத்தில் ஸ்ட்ரோக் வந்துடும், இந்த மாதிரி ஒரு மென்டல் இதில் தான் இருக்காங்க, மென்டல் பிளாக்கில் தான் இருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஒரு கொரோனா பாதிச்சிலேருந்து வெளியில் வந்ததுக்கப்புறம் ஒரு பீஸ் ஆஃப் மைண்ட் வேணும். இது வந்து ஒரு சின்ன நோய், இதை நம்ம உதறி தள்ளிட்டோம், நம்ம லைஃப் நம்ம கையில் இருக்குது, நம்ம ஃபார்வர்டாக மூவ் பண்ணோன்ற மென்டாலிட்டி, பாசிட்டிவ் திங்கிங் பேஷண்ட்ஸ்ட்டு முக்கியமாக வேணும். அதுக்கப்புறம் வந்து கொரோனா வந்து நுரையீரலை அதிகம் பாதிக்கும் என்பதனால் நுரையீரல் சம்மந்தப்பட்ட அறிகுறிகள் எதாவது தென்பட்டுதுன்னா, மூச்சு திணறலோ இல்லை பர்சிஸ்டன்ட் காஃப், தொடர்ச்சியாக காஃப் இருந்தாலோ இல்லை நடக்கும்போது மூச்சு வாங்குச்சுன்னா, நம்ம வந்து நுரையீரலில் எதாவது பிரச்சனை இருக்கா, ஹார்ட்டில் எதாவது பிரச்சனை இருக்கான்னு பார்த்துக்கிறது நல்லது.
வயது முதியவர்கள் 60 வயசுக்கு மேலே இருக்கிறவங்க, கோமாபிட்ஸ் இருக்கிறவங்க, ஒரு மாசல் செக்கப் மாதிரியான ஒரு டெஸ்ட், ஒரு ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலில் எடுக்கணும்னு அவசியம் இல்லை, கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் கூட போய் ஒரு மாஸ்டல் செக்கப் மாதிரியான ஒரு டெஸ்ட் எடுத்து எல்லா உறுப்புகளும் கிட்னி முக்காசி, நாங்கள் வந்து நிறையா சுகர் கூட ஷூட்டப் ஆகுது, கோவிட் பேஷண்ட்ஸ்க்கு வந்து நிறையா சுகர் அதிகமாக ஜாஸ்தி ஆகுது. ஸோ சுகர், கிட்னி, ஹார்ட், ஒரு பேசிக் டெஸ்ட் பார்த்துட்டு எல்லாம் பர்ஃபெக்டாக இருக்குன்னு பார்த்துக்கிட்டா போதும். பர்ஃபெக்டாக இருந்தால் அந்த லெவல்லே நிறுத்திட்டு வழக்கமாக அவங்க வந்து என்னென்ன ஹெல்த் இஷ்யூஸ்க்கு என்னென்ன கன்சல்டேஷன் எடுப்பாங்களோ அது மட்டும் எடுத்துக்கிட்டால் போதும். ஓகே டாக்டர், இப்போ கோவிட் பற்றி இவ்வளோ விஷயங்கள் பேசிகிட்டு இருக்கோம், பொதுவான ஒரு கேள்வி கேட்குறேன். இப்போ வந்து இளம் வயதினர் நிறைய பேருக்கு வந்து இந்த ஹார்ட் ப்ராப்ளம், ஹார்ட் டிசீஸ்லாம் வருது, இதுக்கான காரணம் என்னவாக இருக்கும் டாக்டர்? கண்டிப்பாக லைஃப் ஸ்டைலுங்க. நம்ம லைஃப் ஸ்டைல் வந்து இப்போ டோட்டலாக மாறிடுச்சு. ஜங்க் ஃபுட்ஸ், ஸ்ட்ரெஸ்ஸு, ஒர்க்கு ஸ்ட்ரெஸ்ஸு, ஒர்க்கு ப்ரெஷரு, இதனால தான் யங்ஸ்டர்ஸ்க்கு வந்து நிறைய ஹார்ட் அட்டாக் வருது. ஹார்ட் அட்டாக் மட்டும் இல்லை, ஸ்ட்ரோக்கும் வருது, நிறைய கேன்சர் வருது. நம்மளுடைய ஃபுட் ஹேபிட்ஸ், நம்ம நிறையா ஆர்டிஃபிஷியல் இன்க்ரீடியன்ஸ் சேர்க்குறோம், ப்ளஸ் நம்மளுக்கு வந்து ஸ்ட்ரெஸ், ஒரு இந்த ஒர்க்கை வந்து இன்றைக்கி நைட்டு மிட் நைட்குள்ளே முடிக்கணும்னு நம்ம வந்து வி ரேஸ் அகேன்ஸ்ட் டைம், இந்த மாதிரி நிறைய போராட்டங்கள், நாம் வந்து ஃப்ரெண்டில் வந்து ஃபாஸ்ட்டாக ஓடுறோன்ற இதில் வந்து நம்மளுடைய ஹெல்த்தை வந்து நம்ம ரொம்ப இக்னோர் பண்ணிடுறோம். அதனால வந்து யங்ஸ்டர்ஸ் இப்போ அதிகமாக பாதிக்கப்படுறாங்க. அண்ட் டாக்டர், அதே மாதிரி ஒருத்தருக்கு ஹார்ட் அட்டாக் வரப்போகிறது நம்ம முன்னாடியே தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க, எந்த மாதிரியான அறிகுறிகள் இருந்தால் நம்ம ஜாக்கிரதையாக இருக்கணும்னு சொல்லுங்கள் டாக்டர். ஹார்ட் அட்டாக் ஒருத்தவருக்கு வருதுன்னா ஆக்சுவலாக வந்து ஒருத்தவங்க வந்து ஒரு நல்லா ஹெல்த்தியாக இருக்காங்க, டெய்லி வந்து வாக்கிங் போகிறாங்க, நல்லா இருக்காங்க, திடீர்னு வந்து அவங்களால நடக்க முடியல, நடக்கும்போது வந்து சிறிதூரம் நடந்தாலே வந்து மூச்சு கஷ்டம் வருது, இல்லை சென்டர் ஆஃப் த செஸ்ட் நடு மாரில் வந்து இழுத்து பிடிக்கிற மாதிரி இருக்குன்னா அவங்க வந்து அலர்ட் ஆகணும். அதெல்லாம் வந்து ஒரு அறிகுறி. சில பேருக்கு வந்து படபடப்பு வரும், சில பேருக்கு வந்து வேர்த்து கொட்டும், மூச்சு கஷ்டம் அதிகமாகும், சாதாரணமாக நல்லா ஆக்டிவாக இருப்பாங்க, திடீர்னு பார்த்தீங்கன்னா அவங்களால நடக்க முடியாது, நடக்கும்போது வந்து இந்த இடத்துல ஒரு நடு மாரில் வந்து ஒரு இழுத்து பிடிக்கும், மூச்சு கஷ்டம் இருக்கும். இவங்களாம் வந்து கொஞ்சம் ஹார்ட், உடனே ஹார்ட்டில் ப்ராப்ளம் இருக்கானே ஒரு மருத்துவரையோ இல்லை ஹாஸ்பிட்டலுக்கோ போய் உடனடியாக செக்கப் எடுத்துக்கணும். அண்ட் எஸ்பெஷலி அவங்களுக்கு வந்து ஃபேமிலி ஹிஸ்ட்ரி, ஃபேமிலியில் வந்து அவங்க தாத்தாவோ அவங்க அப்பாவோ அவங்க அங்கிள் சிஸ்டர் கிராண்ட் மதர் யாருக்காச்சும் ஒரு ஹார்ட் அட்டாக் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா, சடன் டெத் எஸ்பெஷலி ஃபேமிலியில் இருந்துங்கன்னா அவங்க இன்னும் அலர்ட் ஆகணும். ஸோ இதெல்லாம் வச்சு நம்ம வந்து முதல்லையே வந்து நம்மளுக்கு ஹார்ட் அட்டாக் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குதா இல்லையான்னு அவாய்ட் கண்டுபிடிச்சி ஹார்ட் அட்டாக் வர்றதுக்கு முன்னாடியே ட்ரீட்மெண்ட் எடுத்தால் நம்மளுடைய இருதயத்தை நம்ம காப்பாற்ற முடியும். ஹார்ட் அட்டாக் வந்ததுக்கப்புறமும் இருதயத்தை காப்பாற்றலாம், ஆனால் அந்த இருதயம் நல்லா இருக்குமா இல்லையான்றது குவெஸ்டின் மார்க். ஸோ இருதயம் நல்லா இருக்கும்போதே அதை காப்பாற்றிக்கிறது நல்லது. ஓகே டாக்டர், இந்த 2 இயர்ஸாகவே நம்ம எல்லாரும் அந்த கொரோனா பீரியடில் தான் இருக்கோம், இந்த டைமில் வந்து தொற்றா நோய்கள் எந்த அளவில் எதெல்லாம் வந்திருக்கு டாக்டர்? இல்லை, இன்னும் நான் கம்யூனிகபிள் டிசீசஸ் வந்து இருந்துட்டு தான் இருக்குது. உலக அளவில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து சுகர், பிபி, ஹார்ட் ஸ்ட்ரோக், ஹார்ட் அட்டாக், கேன்சர் இதெல்லாம் அந்த கேட்டகரியில் தான் வருது. இது குறைஞ்சதுன்னு நம்ம சொல்ல முடியாது, இன்னும் இருந்துட்டு தான் இருக்குது. இன்ஃபேக்ட் நிறைய வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ், டெவலப்ட் கண்ட்ரீஸில் கூட பார்த்திங்கன்னா கொரோனா வந்ததுனால நான் கம்யூனிகபிள் டிசீஸை வந்து கான்சன்ட்ரேட் பண்ண முடியாமல் அதனுடைய ப்ராப்ளம்ஸ்லாம் அதிகமான மாதிரி தான் வந்து ஸ்டடியெல்லாம் சொல்லுது. ஆக்சுவலாக வந்து கேன்சர்லாம் பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து கேன்சர் பேஷண்ட்ஸ்லாம் இந்த கொரோனானால் கேன்சர் பாதிக்க முடியாமல் அதனால் நிறையா பாதிப்புகள்லாம் ஏற்படுது. அந்த மாதிரி பார்த்திங்கன்னா நான் கம்யூனிகபிள் டிசீசஸ்லாம் அஃபெக்ட் ஆகியிருக்காங்க. ஸோ கொரோனா வந்து டெஃபினட்டாக வந்து ஒன்று கொரோனாவாலே நம்மளுக்கு வந்து ப்ராப்ளம், இன்னொன்று வந்து நான் கம்யூனிகபிள் டிசீஸும் நம்ம வந்து கான்சன்ட்ரேட் பண்ண முடியாமல் அதுலேயும் வந்து நம்மளுக்கு நிறைய பிரச்சனைகள் ஏற்பட்டு கொண்டு இருக்கிறது. ஓகே டாக்டர், கண்டிப்பாக டாக்டர். நான் அதே மாதிரி ஒர்க் ஃப்ரம் ஹோம் இது இருக்கிறதுனால எந்த மாதிரியான ஆரோக்கிய சீர்கேடுகள்லாம் இருக்குதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்க, இதற்கான தீர்வுகள் என்ன டாக்டர்? ஒர்க் ஃப்ரம் ஹோம் வந்து டெஃபினட்டாக நிறைய ப்ராப்ளம் இருக்குங்க. ஏன்னா அவங்களுடைய செடன்ட்ரி லைஃப் ஸ்டைல் வந்து எல்லா டிசீஸ், நான் கம்யூனிகபிள் டிசீஸ், இணை நோய் எல்லாத்தையுமே வந்து அது அதிகப்படுத்திடுது. போன் டிசீஸ் நிறையா வருது, வைட்டமின் டெஃபிஷியன்சி, வைட்டமின் பி, எல்லா வைட்டமின் இன்க்ளூடிங் வைட்டமின் D3 எல்லாமே வந்து ப்ராப்ளம் வருது. ப்ளஸ் அவங்களுடைய இது ஸ்ட்ரெஸ் லெவல் அதிகமாகிறதுனால ஸ்ட்ரெஸ் இட் செல்ஃப் கேன் காஸ் சுகர், பிபி, ஹார்ட் ப்ராப்ளம் இது எல்லாமே இன்க்ரீஸ் பண்ணுது. ஸோ இது எல்லாமே சேர்ந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம் இஸ் டெஃபினெட்லி அஃபெக்டிங் த ஹெல்த். டாக்டர், நீங்கள் ஒரு இன்டர்னல் மெடிசன் ஸ்பெஷலிஸ்ட் அப்படின்றதுனால உங்ககிட்ட இந்த கேள்வி கேட்குறோம். Type 2 diabetes இருக்கிறவங்களுக்குலாம் டெய்லி இன்சுலின் எடுத்துகிட்ருக்காங்கல்ல, அதோட நன்மைகள் தீமைகள் என்ன டாக்டர்? ஆக்சுவலாக அந்த இன்சுலின்னால நன்மைகள் தான் ஜாஸ்திங்க, தீமைகள் எதுவுமே கிடையாது. தீமைகள்ன்றது வந்து ப்ராக்டிக்கல் டிஃபிகல்ட்டிஸு, இன்சுலின் எடுக்கும்போது வலி ஏற்படுதுன்னு நினைக்கிறது, இன்சுலின் எடுக்கிற ஸ்கின் வந்து ப்ரிக் பண்ணும்போது அந்த ஸ்கின்னில் வந்து அஃபெக்ட் ஆகிறது, இந்த மாதிரியான பிரச்சனைகள் தானே தவிர
இன்சுலினால் தீமைகள் எதுவுமே கிடையாது. அட்வான்டேஜஸ் தான் ஜாஸ்தி, நன்மைகள் தான் அதிகம். இன்சுலின் வந்து நம்ம பாடியில் சுகர் அதிகமாச்சுன்னா நம்ம பாடி உற்பத்தி செய்கிற இன்சுலின் தான் வந்து சுகரை கண்ட்ரோல் பண்ணும். ஏறக்குறைய இப்போ மார்க்கெட்டில் இருக்கிற எல்லா இன்சுலினுமே நம்ம பாடியில் இருக்கிற இன்சுலின் மாதிரியான வடிவத்தில் தான் இருக்குது. ஸோ நம்மளுக்கு வந்து ஒரு எக்ஸ்டர்னல் எஃபெக்ட் எதுவுமே இருக்காது. இப்போ சப்போஸ் நம்ம வந்து வெளியிலேருந்து ஒரு மாத்திரை எடுத்து சாப்பிட்றோன்னா நம்ம அது நம்ம பாடியில் வந்து நிறைய மாற்றத்தை ஏற்படுத்தும். ஆனால் இன்சுலின் அப்படி கிடையாது, நம்ம பாடியில் இருக்கிற இன்சுலின் மாதிரி தான் இதுவும் பிஹேவ் பண்ணுது. ஸோ எஃபெக்ட்ஸ் வந்து நல்லது. இன்சுலின் வந்து நம்ம சுகரை வந்து ஏறுச்சுன்னா இன்சுலின் அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம அட்ஜஸ்ட் பண்ண முடியும். இன்சுலின் வந்து கிட்னி மற்ற உறுப்புகளை வந்து நல்லா பாதுகாக்கும். எஸ்பெஷலி கிட்னி ஃபெயிலியர் இருக்கிற பேஷண்ட் தான் வந்து இன்சுலின்லாம் போட்டால் கிட்னியெல்லாம் நல்லா ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும், அண்ட் நல்லது. அது இன்னொரு மேபி இன்சுலினில் வந்து நம்ம வந்து தீமைன்னு பார்த்திங்கன்னா வெயிட் கெயின் தான். ஸோ அது ஆனால் இப்போ இருக்கிற லேட்டஸ்ட் இன்சுலின்ஸ் வந்து சில இன்சுலின்லாம் நம்ம வந்து வெயிட் ரிடக்ஷன் கூட யூஸ் பண்ணுறோம் ஆக்சுவலாக. ஸோ இன்சுலின் வந்து நன்மைகள் தான் அதிகம், தீமைகள்னு நம்ம எதுவுமே எடுத்துக்க முடியாது. அதனுடைய பிரச்சனைகள், அதை எடுத்துக்கொள்வதனால் வர பிரச்சனை வேணால் நம்ம தீமைன்னு கன்சிடர் பண்ணலாம். கண்டிப்பாக டாக்டர், அதே மாதிரி 40 வயசுக்கு அப்புறம் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கும்னு சொல்லுவாங்க. 40 வயசு ஒருத்தவங்க தொட்ட உடனே அவங்களை எந்த மாதிரியெல்லாம் பாதுகாத்துக்கணும்னு சொல்லுங்க டாக்டர். இல்லைங்க, நாம் ஹாப்பியாக இருக்கணும். 40 வயசுக்கு அப்புறம் இல்லை, எப்போதுமே ஹாப்பியாக இருக்கணும். 40 வயசுக்கு அப்புறம் நிறைய டிசீஸ் வருதுன்னு நம்ம நினைக்கிறோம். அதனால் வந்து கொஞ்சம் ஒரு மாஸ்டர் செக்கப் பண்ணிக்கிறது, லேடிஸாக இருந்தால் ஒரு மேமோகிராம் பண்ணுறது, மாஸ்டர் செக்கப் கூட மேமோகிராம். ஆண்களுக்கு வந்து நிறைய இருத நோய் பாதி போகிறதுனால ஒரு ட்ரெட்மில் டெஸ்ட் இதெல்லாம் பண்ணிக்கணும். அந்த மாதிரி ஒரு 40 வயசுன்றது நம்ம ஒரு கட் ஆஃப் ஏஜ் மாதிரி வச்சு நம்ம நம்மளுக்கு ஏற்படக்கூடிய நான் கம்யூனிகபிள் டிசீஸை வந்து நம்ம அசஸ் பண்ணுறதுக்கு ஒரு ஏஜ் லிமிட் அந்த மாதிரி வச்சு அதில் நம்ம பார்த்து அதில் ஏதாவது நம்மளுக்கு பாதிப்பு இருந்துச்சுன்னா அதுக்கு உண்டான வழிமுறையை நம்ம முதலியே தேர்ந்தெடுத்து நம்ம அந்த நோயிலேருந்து பாதுகாத்து கொள்ளலாம். இந்த கொரோனா காலகட்டத்தில் காய்ச்சல் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா எந்த மாதிரியான காய்ச்சல் வந்து அதிக அளவில் பரவிட்டுருக்கு, அண்ட் டெங்கு அப்படின்னும் போது எந்த அளவில் இருக்குது டாக்டர்? ஆக்சுவலாக வந்து கொரோனா 2வது வேவ் முடியும் போது டெங்கு அதிகமாக காணப்பட்டது. அதுக்கப்புறம் டெங்கு குறைஞ்சது, 3rd wave வந்து விட்டது. இப்பவும் வந்து ஒரு சில டெங்கு பேஷண்ட்ஸ் பார்த்துட்ருக்கோம். ஆனால் முதல்ல இருந்த அளவுக்கு அதிகமாக டெங்கு பாதிப்பெல்லாம் இல்லை. இப்போ அந்த ரெஸ்பிரேட்டரி வைரல் இன்ஃபெக்ஷன்ஸ்லாம் சில இன்ஃபெக்ஷன்ஸ்லாம் இப்பவும் வந்துக்கிட்டு இருக்கு, அதுவும் பார்த்துட்ருக்கோம். ஸோ பியூராக வந்து டெங்கு சுத்தமாக இல்லை, ரெஸ்பிரேட்டரி அதர் டிசீசஸ் இல்லைன்னு சொல்ல முடியாது. எல்லா டிசீஸும் இருக்குது, பட் அதெல்லாம் கொஞ்சம் முதல்ல இருந்த அளவோட இப்போ டெங்கு வந்து டெஃபினட்டாக கம்மியாக தான் இருக்குது. அண்ட் டாக்டர், நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா டாக்டருடைய பரிந்துரை இல்லாமல் மருந்துகள் வாங்கி சாப்பிட்றாங்க, இதனால் எந்த மாதிரியான பிரச்சனைகள் ஏற்படும்? அது மட்டும் இல்லாமல் ஆன்டிபயோட்டிக் மெடிசன்ஸ் எடுக்கிறதுனால எந்த மாதிரியான பாதிப்புகள் உண்டாகும் சொல்லுங்கள் டாக்டர். டாக்டர் பரிந்துரை இல்லாமல் எடுத்துக்கிற மெடிசன், அது அக்ராஸ் த கவுண்டர் மெடிக்கேஷன்ஸ் வந்து டெஃபினட்டாக வந்து நல்லது இல்லை. ஏன்னா அது வந்து உடனடியாக வந்து சிலருக்கு வந்து ரிலீஃப் கொடுத்தாலும் அதனுடைய மற்ற பிரச்சனைகள் இல்லைனா லாங் டேர்ம் எஃபெக்ட்ஸ் வந்து யாருக்குமே தெரியாது. ஃபார் எக்ஸாம்பிள், தலைவலி வருதுன்னா உடனடியாக போய் ஒரு பெயின் கில்லர் வாங்கி சாப்பிடுவாங்க. நான் நிறைய பேஷண்ட்ஸ் பார்த்துருக்கேன், ஒரு பெயின் கில்லர் டேப்லெட் சாப்பிட்டு கிட்னி ஃபெயிலியர் ஆன பேஷண்ட்ஸ்லாம் பார்த்துருக்கோம். ஸோ அவங்களுக்கு தெரியாது, அவங்க வந்து ஏதோ ஒரு வாரத்துக்கு முன்னாடி ஒரு வலி மாத்திரை வாங்கி சாப்பிட்ருப்பாங்க, ஒரு வாரம் 2 வாரம் கழித்து அவங்களுடைய கிட்னி ஃபெயிலியர் ஆகும். அவங்க வந்து அந்த மாத்திரையினால் தான் இது அப்படின்ற அளவுக்குலாம் அவங்களுக்கு தெரியாது. அவங்க ஏதோ நம்மளுக்கு வந்து இதனுடைய அறிகுறி தான், அப்போ தலைவலி வந்தது போல் இருக்குது, இப்போ நம்மளுக்கு கிட்னி ஃபெயிலியர் வந்து விட்டது என்று அவங்க அதை அப்படியே அதை ட்ரிக் போட்டு அடுத்த லெவலில் போயிட்டே இருப்பாங்க. இப்படி தான் போயிட்டுருக்கு அக்ராஸ் த இது வந்து ஒரு எக்ஸாம்பிள். ஸோ அக்ராஸ் த கவுண்டர் மெடிசன் வந்து நம்ம சாப்பிடும்போது நம்மளுடைய உடம்புல வந்து என்னென்ன பிரச்சனைகளை ஏற்படுத்துன்றது யாருக்குமே தெரியாது. இப்போ இந்த கொரோனானே பார்த்துட்டிங்கன்னா, எங்ககிட்ட பேஷண்ட்ஸ் வர்றதுக்கு முன்னாடியே டாக்டர் நான் அசித்ரோமைசின் சாப்பிட்டேன், டாக்ஸி சைக்ளின் சாப்பிட்டேன், ஐவர்மெக்சின் ஒரு லிஸ்ட், ஒரு 5 மாத்திரை 6 மாத்திரை லிஸ்ட்டு சொல்லிட்டு தான் எங்கள் முன்னாடியே வந்து உட்கார்றாங்க. உட்காரும் போதே அவங்க வந்து பாதிப்பு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா ஃபீவர், த்ரோட் பெயின் சொல்கிறது போக வயிறு வலி, லூஸ் மோஷன் எல்லாமே சொல்லுவாங்க, நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் சொல்லுவாங்க. அதில் நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த அன்வான்ட் மெடிசன்ஸ்னால தான் இருக்கும். ஸோ அதனுடைய பாதிப்புகள் வந்து ஜாஸ்தி. ஆன்டிபயாட்டிக் ஆர் எனி மெடிசன் அக்ராஸ் த கவுண்டர் இஸ் நாட் அட்வைசபிள். ஓகே டாக்டர், அண்ட் இந்த நேரத்தில் நான் ஒரு முக்கியமான விஷயம் சொல்லி ஆகணும். அதாவது கொரோனா நோயால் பாதிக்கப்பட்டவர்களுடைய எண்ணிக்கை இந்தியாவில் பார்த்தீங்கன்னா 41.95 மில்லியன்ஸை தொட்டிருக்குது, கிட்டத்தட்ட 5 கோடி பேர் அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் உலக அளவில் அமெரிக்காவுக்கு அடுத்தபடியாக 2வது இடத்துல இந்தியா தான் இருக்குது. அதையும் தாண்டி கொரோனாவால் மரண எண்ணிக்கை வந்து பார்த்தீங்கன்னா 5 லட்சத்தை தொட்டிருக்கு அப்படின்ட்டு இந்திய அரசுடைய அதிகாரப்பூர்வ அறிக்கை சொல்லுது.
அது மட்டும் இல்லாமல் கொரோனா முதல் டோஸ் போட்டதுக்கு அப்புறம் இரண்டாவது டோஸ் போடாதவர்களுடைய எண்ணிக்கையும் இந்தியாவில் தான் அதிகமாக இருக்குது. மரணத்தை எதிர்க்கும் ஒரே ஆயுதம் நமக்கு தடுப்பூசி தான். அதனால எல்லாருமே தடுப்பூசி போடுங்க. ஒமேக்ரான் தொற்றோட புதிய உருமாற்றம் BA.2 அப்படின்னு சொல்றாங்க. இது 40 நாடுகளுக்கு மேல கண்டறியப்பட்டிருக்குன்னு இதை பத்தி சொல்லுங்களேன் டாக்டர். அது ஒமேக்ரானுடைய அடுத்த உருமாற்றம் வந்து இப்போ பரவி கொண்டிருக்கிறது. இன்னும் நம்ம கண்ட்ரியில் வந்து இன்னும் அந்த அளவுக்கு இன்னும் பரவலை, பட் சான்சஸ் இருக்கு. பட் அதுவும் வந்து ஒமேக்ரான் மாதிரி தான் பிஹேவ் பண்ணுன்றது தான் இப்போ எல்லாம் நம்பிக்கிட்டு இருக்கோம். நம்ம இப்போ இருக்கிற நிலைமையில வந்து அது இட் இஸ் கோயிங் டு பிஹேவ் லைக் ஒமேக்ரான். ஓகே டாக்டர், இப்போ இருக்கிற மாதிரி தான் இருக்கும், அதே சிம்டம்ஸ் தான் இருக்கும் ஆல்மோஸ்ட். அண்ட் டாக்டர், அதே மாதிரி கொரோனா வந்துட்டு போனதுக்கப்புறம் நிறைய பேருக்கு இருமல் வறட்டு இருமல்லாம் இருக்கிறதா சொல்கிறாங்க. இதுக்கான முக்கிய காரணம் என்ன, இந்த பிரச்சனைக்கான தீர்வு என்ன டாக்டர்? கொரோனா வந்து நுரையீரலை பாதிக்கிறதுனால தான் அந்த வறட்டு இருமல் இருக்குது. ஏன்னா நம்ம லங் வந்து ஒரு ஸ்பான்ஜ் மாதிரி இருக்கும். நம்ம ப்ரீத் இன் ப்ரீத் அவுட் பண்ணும்போது அது விரிவடைந்து சுருங்கும். அந்த டைமில் வந்து அந்த ஸ்பான்ஜ் எஃபெக்ட் கொஞ்சம் வந்து ஸ்டிஃப் ஆகிடும். கொரோனாவில் வந்து அது அஃபெக்ட் ஆகிறதுனால லங்ஸ் வந்து ரொம்ப ஸ்டிஃப் ஆகி அதனால் வந்து நம்மளுக்கு ட்ரை காஃப் இருக்கும். பட் அது வந்து சாதாரண மெடிசன்னால அதை குணப்படுத்திட முடியும் ஈஸியாக. இப்போ வந்து அதெல்லாம் குணப்படுத்திடலாம். ஆனால் சிடி ஸ்கேன் எடுத்து சப்போஸ் தொடர்ச்சியாக ஒருத்தவங்களுக்கு வந்து மோர் தென் 2 weeks ஒரு 15 நாளுக்கு மேலே வரட்டு இருமல் இருந்துச்சுன்னா பர்மனன்ட் டேமேஜ் எதாவது நுரையீரலுக்கு ஏற்பட்டு இருக்குதான்னு நம்ம ஸ்கேன் எடுத்து பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி அதை ஹேண்டில் பண்ணணும். பட் அகெயின் பர்மனன்ட் டேமேஜ் இருந்ததுன்னா பேஷண்ட்ஸ்க்கு வந்து அவங்களுடைய ஆக்சிஜன் லெவல்லாம் கம்மியாக இருக்கும், அவங்க வந்து ரொம்ப சோர்வாக காணப்படுவாங்க, ரொம்ப வீக்காக காணப்படுவாங்க, கன்ஃபியூஸ் ஸ்டேட்டில் இருப்பாங்க. அதை வச்சே நம்ம வந்து முடிவு பண்ண முடியும். பட் அந்த மாதிரி பேஷண்ட்ஸ்லாம் ரொம்ப ரேர். ஆக்சுவலாக நல்லா ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக ட்ரீட் பண்ணுற பேஷண்ட்க்கு வந்து நுரையீரல் வந்து அந்த அளவுக்கு பாதிப்பு ஏற்படுறது இல்லை. டாக்டர், அதே மாதிரி நிறைய பேருக்கு கொரோனா உறுதி ஆயிட்டு ஒரு 2 weeks கழிச்சு அவங்க மறுபடியும் அந்த RT-PCR டெஸ்ட் எடுக்கிறது அவசியமா? கண்டிப்பாக அவசியம் இல்லைங்க. 14 நாள் ஆயிடுச்சுன்னா அவங்க வந்து நான் இன்ஃபெக்ஷியஸ் பர்சன், அவங்களால மற்றவர்களுக்கு தொற்று ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இல்லை. ஆனால் சிம்டம்ஸ் இருந்துச்சுன்னா, சில பேருக்கு வந்து ஒரு தொடர்ச்சியாக 3 நாள் ஃபீவர் இருந்துச்சுன்னா நம்ம ரிப்பீட் பண்ணி பார்க்கலாம். இல்லை மூச்சு திறனில் ஏற்பட்டிருக்கு, ஆக்சிஜன் கம்மியாக இருக்குன்னா நம்ம ரிப்பீட் பண்ணி பார்ப்போம். அப்படி இல்லை சாதாரணமாக பொதுவாக வந்து 14 நாள் ஆயிடுச்சுன்னா அவங்க வந்து நான் இன்ஃபெக்ஷியஸ், அவங்க வந்து திரும்பவும் வந்து RT-PCR டெஸ்ட் சேர்ந்து கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. ஓகே டாக்டர், அதே மாதிரி கோவிட் வேரியன்ட் அப்படின்ற எல்லாத்துக்கும் சேர்த்து ஒரு தடுப்பூசி அப்படின்னு ஒரு தீர்வு கொண்டு வர முடியுமா? இதுவரையில் இல்லை, இதுக்கப்புறம் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி டாக்டர், சிறு குழந்தைகள் தடுப்பூசி அட்டவணையில் ஃபியூச்சரில் கோவிட் தடுப்பூசியும் சேருமா? அது வந்து இப்போ நம்ம வந்து 3rd wave இருக்கோங்க, கோவிடுடைய 3rd wave இருக்கோம். ஸ்வைன் ஃப்ளூ வரும்போது இப்படி தான் ஒரு க்வெஸ்சன் வந்துச்சு. ஸ்வைன் ஃப்ளூ வேக்சினும் வந்து நம்ம வந்து குழந்தைங்களுடைய அட்டவணையில் கொண்டு வருவோமான்றது அப்பயும் வந்து ஒரு டிஸ்கஷன் வந்துச்சு. பட் அது வந்து இல்லை. அதே போல் வந்து கொரோனாவும் நம்ம வந்து கண்ட்ரோல் பண்ணி இப்போ நம்ம வந்து பேண்டமிக்லேருந்து எண்டமிக்னால் ஒரு பாப்புலேஷனில் வந்து இந்த டிசீஸ் அப்படியே நின்றோம் அந்த மாதிரி இருக்கிற ஸ்டேஜுக்கு வந்துடுச்சுன்னா தேவைப்படாது, அதுக்கு காலம்தான் பதில் சொல்லும். ஓகே டாக்டர். அண்ட் டாக்டர், இந்த கொரோனா வந்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய டெஸ்ட்டோட பேர்கள்லாம் நாங்கள் கேள்விப்படுறோம். குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா டிடைமர் டெஸ்ட் அப்படின்லாம் சொல்கிறாங்க. இதெல்லாம் என்ன டெஸ்ட், எதுக்காக டாக்டர் இதை செஞ்சுக்கணும்? நீங்கள் ஏற்கனவே கேட்டிங்கல்ல, கொரோனா வந்த பேஷண்ட்ஸ்க்கு வந்து நிறையா ஹார்ட் அட்டாக் வருதா ஸ்ட்ரோக் வருதான்னு. ஸோ இதெல்லாம் வந்து ரத்தம் உறையிறதுனால வர பிரச்சனைகள். இப்போ வந்து ஒருத்தங்களோட உடம்புல வந்து ரத்த நாளங்களில் வந்து ரத்தம் உறைஞ்சதுன்னா ஹார்ட்டுக்கு போகிற ரத்த குழாயில் பிளாக் வந்துச்சுன்னா ஹார்ட் அட்டாக், பிரெயினுக்கு போகிற ரத்த குழாயில் பிளாக் வந்தால் ஸ்ட்ரோக். ஸோ இதெல்லாம் கொரோனாவில் அதிகமாக காணப்படும் போது இதை நம்ம முதல்ல கண்டறியணும்னு நான் சொன்னேன்ல, அதுக்குண்டான டெஸ்ட்டு தான் டிடைமர். டிடைமர் அதிகமாக இருந்துச்சுன்னா இதுக்கு வாய்ப்புகள் ஜாஸ்தி. பட் இதை வந்து நம்ம இப்போ ரொட்டீனாக கொரோனா பேஷண்ட்ஸ் எல்லாருக்குமே இதை வந்து நம்ம அட்வைஸ் பண்ணி நம்ம அதை செக் பண்ணி அதுக்குண்டான மாத்திரையெல்லாம் கொடுத்து அதெல்லாம் நல்லா அவாய்ட் பண்ணிட்டு வரோம். ஸோ இட் இஸ் டெஃபினெட்லி யூஸ்ஃபுல். இந்த டிடைமர் அப்படின்றிருக்கும் போது சி ரியாக்டிவ் ப்ரோட்டீன் இருக்கு, அது எதுக்கான டெஸ்ட்? சி ரியாக்டிவ் ப்ரோட்டீன் வந்து கொரோனாவுக்கான ஒரு ஸ்பெசிஃபிக் டெஸ்ட்டுன்னு எடுத்துக்க முடியாது. சி ரியாக்டிவ் ப்ரோட்டீன் வந்து நம்ம உடம்புல வர டிசீஸை வந்து ஒரு அசஸ் பண்ணுறதுக்கு ஒரு மார்க்கர் மாதிரி வச்சுக்கலாம், அது கொரோனாவுக்கும் பொருந்தும். ஸோ கொரோனா நம்ம டயக்னோஸ் பண்ணிட்டோம், அந்த பேஷண்ட்டுக்கு வந்து இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குதா இல்லை, அந்த பேஷண்ட் டிட்டரேட் ஆவாங்களா, அவங்களுக்கு வந்து பிரச்சனைகள் ஏற்படுமான்றதை வந்து நம்ம பாடியில் வந்து ரியாக்ட் பண்ணுற ப்ரோட்டீன்ஸை வச்சு கண்டுபிடிக்கிறது தான் மாதிரியான டெஸ்ட்டு தான் சிஏ ரியாக்டிவ் ப்ரோட்டீன். ஸோ ஒரு கொரோனா பாதித்தவருக்கு வந்து சிஏ ரியாக்டிவ் ப்ரோட்டீன் வந்து குறையுது, நம்ம அடுத்தடுத்த நாளில் அதை டெஸ்ட் பண்ணும்போது குறையுதுன்னா அவங்க கொரோனாவுடைய பாதிப்பும் வந்து குறைவாகுதுன்னு அர்த்தம். சப்போஸ் சிஏ ரியாக்டிவ் ப்ரோட்டீன் அதிகமாகிட்டு போகுதுன்னா அவங்களுக்கு வந்து பிரச்சனை ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகம், அதுக்கு நம்ம ப்ரிப்பேர்டாக வந்து டேக்கிள் பண்ணணும்.
டாக்டர், அதே மாதிரி டி டைமர் டெஸ்ட்டும் கொரோனா பாதிக்கப்பட்டவங்க அவங்க மட்டும் தான் எடுக்கணுமா இல்லை மற்றவர்களும் எடுக்கலாமா டாக்டர்? இல்லை, டி டைமர் டெஸ்ட் வந்து யாராருக்கெல்லாம் வந்து இந்த மாதிரி ஒரு பிளாக் அந்த ஃபேமிலியில் வந்து சடன் ஹார்ட் அட்டாக் வரவங்க, இல்லை ஸ்மோக்கர்ங்கெலாம் பார்த்தீங்கன்னா அவங்களோட ரத்த குழலாம் அதிகமாக பாதிப்பு ஏற்படும். அவங்க அந்த மாதிரி ஒரு நிறைய அவங்க ஃபேமிலி வந்து நிறைய ஹார்ட் அட்டாக் நிறையா ஸ்ட்ரோக்ஸ் இந்த மாதிரி இருக்க பேஷண்ட்ஸ்லாம் கூட டி டைமர் எடுத்து பார்க்கலாம். டாக்டர், அதே மாதிரி ஒமேக்ரோனால எந்த மாதிரியான பாதிப்பு இருக்கிறவங்களுக்கு மருத்துவமனை சிகிச்சை தேவைப்படுது? என்ன மாதிரியான இணை நோய் இருக்கிறவங்க ஒமேக்ரான் தொற்றுலேருந்து மீண்டதுக்கு அப்புறமும் கவனமாக இருக்கணும்? ஒமேக்ரான் இல்லைங்க, எந்த நோயிலையும், குறிப்பாக கொரோனா, இப்போ நம்ம கொரோனாவை பற்றி டிஸ்கஸ் பண்ணுறதுனால கொரோனா நோயில் வந்து நம்மளுடைய ஆக்சிஜன் லெவல் கம்மியாகுது. 90 93 இப்போ 94 கீழே போச்சுன்னா ஹாஸ்பிட்டலைஸ் பண்ணணும். இல்லை நம்மளுடைய ரெஸ்பிரேட்டரி ரேட், நம்ம வந்து சுவாசிக்கிற ரேட் பர் மினிட் வந்து ஒரு 25 கிராஸ் ஆகுது, அந்த மாதிரி இருந்துச்சுன்னா நம்ம உடனே ஹாஸ்பிட்டலைஸ் ஆகணும். ஸோ இதெல்லாம் தான் க்ரைட்டீரியா. ஓமைக்ரான்லேயும் டெல்டா இது ரெண்டுத்துலேயும் இதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அந்த மாதிரி பேஷண்ட் ஒரு ஃப்ளூ சிம்டம்ஸ் இருக்குது, இப்போ வந்து த்ரோட் பெயின், ரன்னிங் நோஸ் இருக்குது, ஆக்சிஜன் லெவல் நல்லா இருக்குது, நம்ம ஹார்ட் பீட் நல்லா இருக்குது, நம்மளுடைய ரெஸ்பிரேட் ரேட் நல்லா இருக்குன்னா அவங்க அட்மிட் ஆக தேவையில்லை. நம்ம ஹார்ட் பீட் ஃபாஸ்ட்டாக இருக்குது, நம்ம ரெஸ்பிரேட் ரேட்டும் அதிகமாக இருக்குது, ஆக்சிஜன் லெவல் குறவாக இருக்குன்னா அட்மிஷன் ஆகணும். ஓகே, அதே மாதிரி ஒமேக்ரான் இருக்கிறவங்களுக்கு இணை நோய் என்ன மாதிரியான நோய் இருந்தால் அவங்களுக்கு இன்னும் ஆபத்து ஜாஸ்தி? இணை நோயின்னு பார்த்தீங்கன்னா டெஃபினட்டாக வந்து சுகர் இருக்கவங்களுக்கு ஆபத்து ஜாஸ்தி. ஏன் டாக்டர், நீங்கள் சொன்னீங்க பேண்டமிக்லேருந்து எண்டமிக் நம்ம வந்துட்டு இருக்கோம் அப்படின்ட்டு, கொரோனா மூன்றாவது அலையில் வந்து நம்ம எல்லாருமே இருக்கும், கொரோனா நான்காவது அலை வருமா, இந்த ஆண்டு எப்படி இருக்கும்னு சொல்லுங்கள் டாக்டர். கொரோனா நான்காவது அலை வருமா இல்லையான்றது இப்போ இருக்கிற லெவலில் நம்மளால் சொல்ல முடியாது. வர்றதுக்கான வாய்ப்புகள் ஜாஸ்தி, ஆனால் எந்த மாதிரி வரும்ன்றது தான் நம்மளுக்கு முடிவு பண்ண முடியல. இப்போ வந்து ஏன்னா டபிள்யூஹெச்ஓவே என்ன சொல்கிறாங்க, இது வந்து மியூட்டேஷன் வந்து டெல்டாலேருந்து ஓமிக்ரான் வந்து லெஸ் சிவியர் வேரியன்ட்ன்றதுனால இதுக்கா பிறகு வர வேண்டிய வந்தால் அது வந்து குறைவான பாதிப்பை ஏற்படுத்தும்னு நம்ம எல்லாமே நம்புகிறோம். அதை முழுமையாக நம்ம வந்து திருத்தி அடிக்க வேண்டும், இல்லை ஃபோர்த் வேவை நம்ம ஸ்டாப் பண்ணணும்னா நம்ம வந்து அந்த கொரோனா எட்டிக்யூட் சொல்லுவாங்கல்லங்க, அந்த மாஸ்க், ஹேண்ட் வாஷிங், சோஷியல் டிஸ்டன்ஸ், இதெல்லாமே நம்ம வந்து கடைப்பிடிச்சாகணும். அதெல்லாமே ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. வேக்சின் வேக்சின் நம்ம பேசுகிறோம், வேக்சின் போடுறவங்களுக்கு வந்து கொரோனா எஃபெக்ட்ஸ்லாம் கம்மியாக இருந்தாலும் இது கடைப்பிடிக்கிறவங்களுக்கு வந்து கொரோனா வராமலே தடுக்க முடியுது. நம்ம வந்து ஜஸ்ட் அந்த மாஸ்க் போடுறதுனால, கையை வாஷ் பண்ணுறதுனால, கொஞ்சம் தூரமாக ஒருத்தங்கிட்டேருந்து விலகி இருக்கிறதுனால டெஃபினட்டாக வந்து நம்ம கொரோனாலேருந்து தப்பிக்க முடியும். COVID-19 வந்து போனவங்களுக்கு என்ன மாதிரியான டெஸ்ட் எல்லாம் நீங்கள் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி ரெக்கமெண்ட் பண்ணுறீங்க டாக்டர்? COVID-19 வந்துட்டு போனவங்களுக்கு கண்டிப்பாக நம்ம வந்து லங்ஸ் வந்து ஃபஸ்ட்டு, ஏன்னா லங்ஸு தான் வந்து அஃபெக்ட் பண்ணுது. பெரும்பான்மை மக்கள் வந்து லங்ஸ் பாதிப்பு வர்றதுனால நம்ம நுரையீரலுக்கு உண்டான டெஸ்ட்டை கண்டிப்பாக எடுக்கிறோம், ப்ளஸ் ஹார்ட். ஸோ ஹார்ட்டுக்கு உண்டான டெஸ்ட்டு, சுகர், நிறைய பேருக்கு வந்து கோவிட் வந்த பேஷண்ட்ஸ்க்கு வந்து சுகர் அதிகமாக காணப்படுது, இது மூணும் நம்ம வந்து பண்ணுறோம். சிம்பிளாக அதை சிம்பிளாக பண்ணால் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு மாஸ்டர் செக்அப், எல்லா உறுப்புகளையும் ஒரு வாட்டி பார்த்துக்கிறது நல்லது, ஒரு பேசிக் டெஸ்ட்டு. அண்ட் டாக்டர், அதே மாதிரி நீங்கள் இன்டர்னல் மெடிசன் அண்ட் சிசியூ ஸ்பெஷலிஸ்ட்டாக இருக்கீங்க, சிசியூ யூனிட்டில் எந்த மாதிரியான நோயாளிகள்லாம் நீங்கள் இப்போ பார்க்குறீங்க டாக்டர்? இல்லை, இப்போ எல்லா கொரோனா அதிகமாக இருந்தாலும், கொரோனா பாதிக்கிற பேஷண்ட் அதிகமாக இருந்தாலும் மற்ற நோய்களும் பார்த்திங்கன்னா சின்ன வயசு, ஒரு 30 யங்ஸ்டர்ஸ்க்கெலாம் வந்து இந்த இதெல்லாம் பிளட் வெசல் பிளாக் ஆகிற பேஷண்ட்ஸு, நிறையா ஹார்ட் அட்டாக், இந்த 2-3 வாரத்துலேயே நிறையா ஹார்ட் அட்டாக் பேஷண்ட்ஸ் எல்லாமே வந்து யங்ஸ்டர்ஸ், 40, 33, 35 அதுவும் பார்க்குறோம். அது இல்லாமல் சில 1-2 டெங்கு பேஷண்ட்ஸும் வராங்க, மிக்சடாக இருக்குது. இட் இஸ் நாட் ஓன்லி கோவிட், அதர் டிசீசஸும் நம்ம பார்த்துட்ருக்கோங்க. கொரோனா பற்றியும் இதய நோய் பற்றியும் இந்த மாதிரி எக்கச்சக்கமான தகவல்லாம் எங்களுக்காக சொல்லிட்டு இருந்தீங்க டாக்டர். இப்போது இந்த நிகழ்ச்சி பார்த்துட்ருக்க குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் நீங்கள் சொல்லக்கூடிய டேக் ஹோம் மெசேஜ்னா என்ன? டேக் ஹோம் மெசேஜ்னு பர்டிகுலராக எதுவுமே இல்லைங்க, நம்ம வாழ்க்கை நம்ம கையில் தான். நாம் வந்து எப்படி வாழப்போகிறோம், எவ்வளோ நம்ம வந்து ஹெல்த்தியாக இருக்க போகிறோன்றதை நாம் தான் முடிவு பண்ணணும், அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து நடந்து கொள்ள வேண்டும். அதுதான் டேக் ஹோம் மெசேஜ். கண்டிப்பாக டாக்டர், கொரோனா நோய் குறித்தும் அதுலேருந்து எப்படி மீண்டு வரலாம் குறித்தும் ரொம்ப அழகான தெளிவான விளக்கங்கள்லாம் கொடுத்தீங்க. எங்கள் நிகழ்ச்சிக்கு வந்ததுக்காக நன்றி டாக்டர். நன்றி. இதே மாதிரி வேறொரு நிகழ்ச்சியில் நாங்கள் வந்து உங்களை சந்திக்கிறோம். அது வரைக்கும் இங்கிருந்து விடைபெறுவது ஆர்த்தி அண்ட் அசார். இது வணக்கம் தமிழா வழங்குவோர் பூமெக்ஸ் வெஸ்டர்ன் பிரீஃப் உடன் வழங்குவோர் லிவ்ஸ்டா இன்ஸ்டன்ட் காஃபி.